மகிழ்ச்சிங்க ஐயா. நிறைய புத்தக வாசிப்பை பற்றி நிறையா சொன்னீங்க. அயல் நாட்டோட எழுத்தாளர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், எந்தெந்த புத்தகம் படிக்கணும், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொன்னாலே அவத்த ஒரு தமிழ்தாயோட தலைமகன் அப்படின்னு தான் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயா வந்து உங்களோட ஒரு புத்தகத்தை படித்து விட்டு சமீபத்தில் திரு கி வீரமணி அவர்கள் கூட ஒரு மேடையில் உங்கள் புத்தகத்தை பற்றி ரொம்ப நேரம் சிலாகத்தையும் பேசியிருக்காங்க. அது என்ன சம்பவம், என்ன புத்தகம், அந்த அனுபவம் உங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஒரு கடந்த ஆறு ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி இது பொங்கல் விழாவை ஒட்டி திடலில் வந்து ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தபோது தான் வீரமணி ஐயா அவர்கள் என்னை குறிப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து நினைவு கூர்ந்தார். கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டிய அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிய தெரியாது. அது கிட்டத்தட்ட நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் ஆகிவிட்டது. என்னென்னா நாயகன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தொடர் நான் கலந்து எபிசோடு சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து மிகப்பெரிய புகழையும் பேரையும் வாங்கி தந்த ஒரு தொடர் வந்து அது விகடனில் வந்து 2007 2009 வரைக்கும் 2 வருட காலம் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 100 வாரங்கள் வந்து எழுதியிருந்தேன். பல விதமான தலைவர்களை பற்றி எழுதிட்டு இருந்தேன். அதை வந்து அதில் வந்து பெரியார் பற்றி நான் எழுதினப்போ அந்த பெரியாரை படித்து விட்டு அப்போ வந்து வீரமணி ஐயா அவர்களுக்கு வந்து கலைஞர்கள் தொலைபேசி பேசிக்கிற பொழுது அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் அவர் வந்து சொன்னார். அதே மாதிரி அவங்க வந்து அப்போ வந்து அந்த காலத்தில் தினசரி மாலையானால் வந்து வீரமணி ஐயா வந்து அவங்க போய் சந்திப்பு வரோம். அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் வந்து சீக்கிரமே வந்து அன்றைக்கி தொலைபேசியில் அழைச்சி இன்னும் வரலையான்னு கேட்டிருக்காரு. என்ன விஷயம் இவர் பேசினப்போ அப்போ தான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு, இதே மாதிரி இன்றைக்கி காலையில் படித்த ஆனந்தவனில் ரொம்ப அருமையாக ஒரு தம்பி அஜயன் பாலா நேரம் ஒருத்தர் பெரியார் பற்றி எழுதிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக எழுதிட்டுருக்காரு. நம்மளாம் எழுதுறத விட ரொம்ப அருமையாக பெரியார் பற்றி எழுதுகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதாக வந்து அன்றைக்கு பல பேர் கூடியிருந்த அவையில் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நடந்துவிட்டது. அதை வந்து அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்படி அப்படி சொல்கிறாருன்னா அது வந்து உண்மையிலே வந்து அது அந்த இடத்துல அவர் நினைவு கூர்ந்து எல்லாருமே அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த நிகழ்ச்சி பெரியார் விருது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். அது உண்மையிலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர் பாராட்டு. உண்மையிலே காலங்கள் கடந்து ஒருத்தவங்களை பேசப்படணும் போலப்படணும் அது எழுத்து மட்டும்தான் அப்படிங்கிறது நல்ல உதாரணம். நிச்சயம் நிச்சயம். ஏன்னா அது எழுத்து தொடர் என்ன பெரியார் தொடருக்கு பெரிய அளவில் பாராட்டு கிடச்சிது. அது வந்து நடந்து கிட்டத்தட்ட 10 வருடமாக கிட்டது. 10 வருடம் கழித்தும் வந்து திரும்ப அதை வந்து நினைவு கூர்ந்து அதுக்கான ஒரு பாராட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து அப்போ தான் நம்ம எழுதினப்போ நம்ம எவ்வளோ உண்மையாக நான் தேடலோட ஏன்னா பெரியார் எழுதினப்போ நான் வந்து ஒரு நிறைய மெனக்கட்டேன். ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கிராமங்களுக்கு அலைஞ்சு பெரியாரோட வாழ்ந்த மனிதர்களை போய் சந்தித்து அவங்களோட உறவினர்களை சந்தித்து அவர் வாழ்ந்த இடத்தை சந்தித்து அதிலிருந்து வந்து நான் பெரியாருடைய சித்திரத்தை உள்வாங்கி நான் புதுசாக எழுதினேன். நான் புத்தகங்கள் படித்ததெல்லாம் எழுதவே இல்லை, புத்தகங்கள் படித்ததெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஆனால் நான் ஒரு புதுசான பெரியாரை கண்டுபிடித்தேன். ஒரு அற்புதமான ஒரு மனிதரான ஒரு பெரியார், அற்புதமான ஒரு சிறந்த தலைவரான பெரியார், ஒரு எல்லாருக்கும் ஒரு இணக்கமான யாரும் பார்க்காத ஒரு பெரியாரை வந்து நான் கண்டுபிடிச்சி எழுதணும்னு நினச்சேன். அதற்கு என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன்தான் வந்து அப்படி வந்து எனக்கு வந்து அவங்க கிடைச்ச பாராட்டம். அது இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அது வீடியோவாக அது எடுத்து இப்போ நண்பர் ஒருத்தர் என்ன செய்தார் அந்த குறிப்பிட்ட பாராட்டம் மட்டும் கட் பண்ணி எனக்கு வீடியோவாக அனுப்பிச்சிருந்தால் அது மட்டும் இல்லாமல் இணையத்துலேயும் போட்டுவிட்டார். நிறைய பேருக்கு அது பரவி வந்து பல்வேறு மனிதர்கள் வந்து எனக்கு நண்பர்கள்லாம் எனக்கு பாராட்டது என்னென்னா கலைஞர் கையாக எதுவுமே பாராட்ட மாட்டார், ஆனால் அவர் கையில் நீங்கள் பாராட்ட வாங்கிட்டீங்க பெரிய விஷயம், கிட்டத்தட்ட தமிழ்தாயே வாழ்த்தின மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு கிடச்ச என்னுடைய எழுத்துல வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய பேர். இந்த சமயத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஐயா வீரமணி அவர்கள் பற்றி அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். எப்படி நம்ம பெரியாரை வந்து கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு தான் வந்து வீரமணியையும் மனித பண்புகளை கொண்டாடுறதுல ஓரளவுக்கு ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர் வேறு யாரும் இல்லை. சாதாரண இப்போ நான் முதல் முறையாக பெரியாரை பார்க்க பெரியார் பற்றி தகவல் திரட்ட அவரை போய் சந்திக்கும் போது கூட பார்த்திங்கன்னா பெரியார் புத்தகத்தை நான் அவற்றை கொண்டு போய் கொடுக்குறேன் அதில் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு அவர் எழுந்து நின்று நீங்கள் கையெழுத்து போட்டுத்தரன்னு வாங்கிட்டார். கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வருட இடைவெளி வாழ்க்கையில் அனுபவத்தில் அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கார். அவர் என்னை பார்த்து எழுந்து நிற்கணும் இல்லை என்கிட்ட நான் கொடுக்குறப்போ புத்தகத்தை கையெழுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் பெரியவங்ககிட்ட இருக்கக்கூடிய பண்பு. நம்ம எல்லோரும் கற்றுக்க வேண்டியது வந்து ஒவ்வொரு அதுதான் நான் தெரிவித்தேன். அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த மாதிரி பண்புகள் தான், அதன் பண்புகள் தான் அவர்களை இவ்வளோ உயரத்தில் கொண்டு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வீரமணி ஐயா பற்றி சொல்லலாம். அவர் எங்கே இருந்தாலும் அதேமாதிரி எனக்கு பெரியார் விருது கொடுத்தப்போ என்னுடைய அம்மா வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. பெரியார் உருவாக கட்ட அவங்கள வந்து மேடைக்கு வர சொல்லி அழைச்சி அவங்களையும் வந்து நிற்க வச்சு தான் அவர் வந்து அந்த விருதை கொடுத்தார். இப்படி எல்லாருடைய உலக்கிடக்கைகளையும் அறிந்து செயல்படுறது தான் அவர் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய தலைவராகவும் இன்றைக்கும் பலரும் போற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராகவும் கொண்டாடக்கூடிய தலைவராக இருக்கு. எனக்கெல்லாம் வந்து நான் வந்து இத்தனைக்கு இயக்கம் சார்ந்து வெளியில் ஒரு எழுத்தாளர் தான். இன்றைக்கும் நான் அவர் பண்ண என்ன மாதிரி பல பேர் வந்து
அவரை வந்து வியந்து பார்க்கக்கூடிய இதில் வந்து அவர் இருக்கார். அது காரணம் இந்த ஒரு இந்த மாதிரியான சில சில அவர் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியம்தான். உங்கள் எழுத்துன்னு சொல்லணும், ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் இந்த கலைஞரையை பாராட்டின வீடியோ அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மனசும் அந்த ஒரு பக்குவம் இருக்கக்கூடிய இதுதான், அதுதான் பெரிய விஷயம். எல்லாருமே வந்து பாராட்டுன்றது எல்லோரும் உடனே பாராட்டிட மாட்டாங்க. எங்கே இவன் பாராட்டினா இவனுக்கு தலைக்கணம் வந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு சில பேர் வந்து கலைஞரையெல்லாம் அவ்வளோ எளிதில் யாருக்கும் பாராட்டு கொடுத்துட மாட்டாங்க. அது அவங்க பையன் ஸ்டாலின், திரு ஸ்டாலின் அவர்களே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து எந்த ஒரு பாராட்டோ ஒரு வாழ்த்தோ வாங்குறது கடினம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வாயிலிருந்து வாங்கும்போது அப்போ உங்கள் எழுத்தோட தனித்துவம் தெரியுதுல்ல, ஒரு தனித்துவம், அந்த ஒரு நுட்பம். என்ன நீங்கள் அப்படி சொல்லலாம், ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடையாது. நான் வந்து நீங்கள் பார்க்குற பார்வை, நான் வந்து என்னை பாராட்டக்கூடிய மனிதர்களின் உயர்ந்த நிலையை தான் நான் வணங்குறேன். இப்போ அதே அளவுக்கு இன்னொரு ஒரு பாராட்டும் ஒரு புகழ் இப்போ உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இரண்டு வருடங்களாக தொடர்ந்து செம்மொழி சிற்பி ஒரு புத்தகம் வந்து ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பரிசு பொருளாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசெல்லாம் இந்த புத்தகம் தான் கொடுத்துருக்காரு. இந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன? ஒரு பரிசாக கொடுக்குற அளவுக்கு முதலமைச்சரே கொடுக்குறாருங்க போது அதில் அந்த கம்பீரம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இது என்னென்னா என்னென்னா இப்போது அதற்கு முன்னாடி கலைஞர் அவர்களும் புத்தகங்களை பரிசாக கொடுக்குறது ஒரு நல்ல பண்பு, சிறந்த தலைவர்களுக்கு அடையாளம். நம்ம நாட்டில் வந்து பல தலைவர்களுக்கு இல்லை. அதான் வந்து கலைஞர்கிட்ட இருந்து அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய தகவனரும் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது, பெரிய விஷயம். அவர் வந்து டெல்லிக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தார். அப்போது சோனியா காந்தி அம்மையை பார்க்கும்போது அன்றைக்கு அவங்க பிறந்த நாளோ ஏதோ நினைக்கிறேன், அதை ஒன்றிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்போது அவர் எந்த புத்தகம் நல்ல புத்தகம்னு தேடிட்டுருக்கப்போ அப்போது அவருடைய உதவியாளர்கள் வந்து என்னுடைய புத்தகத்தை கொடுத்துருக்கேன், அது செம்மொழி சிற்பிகள். அந்த புத்தகம் வந்து நான் எழுதின புத்தகம், அது செம்மொழிக்காக பாடுபட்ட 100 தமிழறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் ஆங்கிலத்தில் வச்சுருக்கு. பெரிய ஒரு காஃபி டேபிள் புக்காக வந்து பெரிய அளவில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த புக்கை தான் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு போய் அவர் வந்து அவர் சோனியா காந்தி அம்மையார் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அவரை சந்திக்க வந்த திரு ரத்தன் டாட்டா அவர்களும் அம்பானி அவர்கள் யார் டெல்லியில் இருந்ததாலும் அவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுக்கறது அவர் வந்து உழைமையாக வச்சுருந்தார். ஆமாம், அவருக்கு ஏன்னா அது காரணம் தமிழை வந்து வடநாட்டில் நிறைய பேருக்கு தெரியல, அதனுடைய தொன்மையை அறிஞ்சிக்கிறதுக்கு இது சரியான புத்தகமாக இருக்குன்னு அவர் உணர்ந்தார். அதுதான் இந்த சமயத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து எப்படி உருவாச்சுன்ற விஷயத்தை நம்ம பகிர்ந்துட்டோம், நல்லா பண்ணிடுறேன். இந்த புத்தகத்துறை வெற்றியில் மிக முக்கியமான காரணம் இது நான் மட்டுமே இல்லை, எனக்கு கூட மிக முக்கியமான 3 பேர் இருக்காங்க. அதில் வந்து முக்கிய முதல்ல வந்து திரு பரிதி இளம்பழுதி, அவர் தான் வந்து கலந்த அமைச்சரவையில் கலைஞர் அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருந்தார். அவர் வந்து அப்போ தான் வந்து செம்மொழி மாநாடு நடந்தப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம், ஏதாவது ஒன்று சிறப்பாக பண்ணலான்னப்போ இந்த மாதிரி புத்தகத்தை பண்ணலான்ற ஒரு ஐடியாவை என்கிட்ட வந்து எப்படி பண்ணலான்னு கேட்டாங்க. அப்போ அவருடைய உதவியாளர் திரு நாச்சிமுத்து இருந்தார்கள், அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், என்னுடைய தீவிர வாசகரும் கூட, நண்பர் கூட. அவரும் நானும் அப்புறம் வந்து பெரியார் சாக்கர்டிஸ்ட் வந்து அவர் வந்து திராவிட இயக்க கொள்கையில் தீவிர ஈடுபாடுகள், அவங்க குடும்பமே பெரிய பாரம்பரியம், அவங்க அவங்க குடும்ப காரைக்குடியில் வந்து அவங்க பெரிய பாரம்பரியமான வந்து திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர் வந்து அரசு பணியிலே இருந்தார், அவர் அடிக்கடி அவர் திராவிடர் கழகத்தோட தொடர்புலேயும் இருந்தார். அவரும் வந்து அப்போ வந்து அந்த எங்கள் டீமில் இருந்தார். இப்போ நாங்கள் 4 பேர் தான், பெரியார் சாக்கர்டீஸ், நானும், நாச்சிமுத்து, அவர்கள் பரிதிமொழி அவர்கள் பேசினப்போ இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை செம்மொழிக்காக பாடுபட்ட 100 தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு தூக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நூலை திரட்டு யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டோம். அந்த பட்டியலுக்கு பின்னாடி கடுமையாக உழைப்பு இருந்துச்சு, நிறைய புத்தகங்களை படித்தோம். அதில் வந்து பெரியார் சாக்ரட்டிஸ் அவர்களும் கடுமையாக உழைச்சார், ஏன்னா அவருக்கு முன்னாடி சில அனுபவங்கள் இருந்துச்சு. இப்படி நாங்கள் எல்லோரும் ஒரு பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலுக்கு எங்கேருந்து அவங்களுடைய தலைவர்கள் வாழ்க்கை வரலாறு திரட்டுறது அப்படின்னு பார்ப்போம். அது அவர் சாக்ரட்டிஸ் அவர்கள் கடுமையாக உழைச்சார், திரு நாச்சிமுத்து அவர்களுடைய உழைப்பும் அதில் உண்டு. எல்லாரும் சேர்ந்து உழைத்து அதை வந்து நான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து எழுதினேன், என்னுடைய பணி முக்கியமாக வந்து அதை படிச்சுட்டு பல புத்தகங்களை படிச்சுட்டு அந்த வாழ்க்கை வரலாறு தமிழ் எழுதினா. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் வந்து ரமேஷ் சுப்பிரமணியன் ஒரு நண்பர் வந்து அவர் மொழிபெயர்த்தார். அப்புறம் ஒவ்வொரு ஒரு செம்மொழி அறிஞருக்கும் ஒரு ஓவியம் வரைஞ்சோம், அது வந்து ஓயிர் பச்சைமுத்து அவர்கள் வரைந்தார். இப்படி பல பேருடைய கூட்டு முயற்சியும் தான் பலனாக தான் இந்த செம்மொழி சிற்பிகள் வந்தது. அதை வந்து பரிசீலனை முடிச்சு பெரிய பொருட்செலவில் கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் செலவில் வந்து அது போட்டுடணும். ஆனால் அந்த புத்தகம் அப்போ போட்டு செம்மொழி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமே ஆட்சி மாற்றின் காரணமாக அது செம்மொழி வந்து அடுத்த வந்த ஆட்சிகளில் வந்து செம்மொழினாலே வந்து அவங்க வந்து இதை திண்டத்தகாத வார்த்தை மாதிரி அவங்க பார்த்ததால் இந்த புத்தகத்தை நாங்கள் ஒரு லைப்ரரிக்கு பெருசாக கொண்டு போக முடியல. ஆனால் நான் ஒரு 6 மாதம் இதுக்காக கடுமையாக உழைத்தேன். அப்போ என் உடல் நலிவுற்றது,
ஆறு மாதம் வேறு வழி இல்லை. ஏன்னா பழைய புத்தகங்களை படிக்கிறது பயங்கர ஸ்ட்ரெஸ். பழைய புத்தகங்கள், பழைய ஏடுகளை படிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா மூளைக்கு கடுமையான ஒரு அயற்சி ஊட்டக்கூடிய வேலை. அதில் டஸ்ட் இருக்கும், பழைய படிக்க முடியாது, பழைய எழுத்து இருக்கும், சரியாக பார்க்க முடியாது. அதை படித்து பார்த்து அது அர்த்தத்தை உண்டி அதை வந்து பல புத்தகங்களை தேடி பிடிச்சி அதை படிக்கும்போது உங்களுக்கு வந்து அது கடுமையான ஒரு உழைப்பை கூறுகிற பணி. ஒவ்வொரு தலைவரை பற்றியும் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகும், கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 A4 சைஸில் தான் நான் எழுதினாலும் வந்து அதற்கு எடுத்துக்கொண்ட பணியான உழைப்பு இருக்குது, கடுமையான உழைப்பு. இதனால் எனக்கு உடலை நலிவுட்டுறதுன்னு வச்சுங்களேன் ஒரு 6 மாதம் பணியில். ஆனால் அப்படிலாம் செஞ்சு நம்ம உருவாக்கின ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆட்சி மாற்றத்தால் அதுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இல்லை, ஒரு பெரிய ஒரு எனக்கு பெரிய ஒரு இழப்புன்னு தான் நினச்சேன். ஏன்னா இவ்வளோ கடுமையான உழைப்பு, இந்த உழைப்புக்கு பலன் இல்லையே, இவ்வளோ உழைச்சோமே அப்படின்ட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் காலம் வந்து என்றைக்குமே வந்து சரியான உழைப்புக்கு வந்து அந்த வியர்வை என்றைக்குமே இருந்தாலும் அது ஒரு வியர்வை ஒரு மண்ணில் விழுதுனா அந்த வியர்வைக்கு சொந்தக்காரனுக்கு அது பொண்ணாக தான் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கையை நான் அது உணர்ந்தேன். அது எப்படின்னா இவ்வளோ வருஷம் கழித்து நம்ம பண்ணிட்டுமே அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் அந்த புத்தகத்தை எனக்கு நான் எங்கேயில் தான் கொடுத்துட்டாங்க எல்லாம், ஏன் உங்கள் தான் அது எங்கேயும் விற்கவும் முடியாது, எனக்கு கடையிலையும் விற்கக்கூடிய பெரிய சைஸ் புத்தகம். அப்போ அந்த புத்தகத்தை எப்படி தான் கொண்டு போகிறது, வீட்டிலே இருக்கு யாராவது நண்பர்கள் வந்தால் அவங்களுக்கு கல்யாணத்துக்குலாம் பரிசாக கொடுக்கறது அப்படின்றது என்னுடைய வழக்கம் இருந்தது. இப்போ என்கிட்ட ஒரு 500 புத்தகங்கள் இருக்குது. ஆனால் கடையில் ஆமாம் ஒரு அது புத்தகத்துடைய விலை பார்த்துட்டு பெரிய 1500 அது வாங்குறது கஷ்டம், தடிமனாக பார்சல் அனுப்ப முடியாது. ஏன்னா வீட்டு 2 கிலோ வெயிட்டு 3 கிலோ வெயிட் இருக்கும் அந்த புத்தகம், பெரிய நல்ல கிளேசியஸ் நல்ல உயர்ந்த தரத்தில் தயாரிச்சு. அப்போ வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு நண்பர் எடுத்துக்கலாம். அந்த நண்பர் வந்து முக ஸ்டாலின் அவருடைய உதவியாளர் திரு தினேஷ் அவர்களுடைய திருமணத்துக்கு போயிருந்தப்போ அவர் கிஃப்டாக கொடுத்துருக்கார். அவர் அதை வாங்கி படித்தப்போ அவர் வந்து அதை பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு புத்தகம் வந்து யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் அப்போ நான் சொன்னேன். அப்போ தான் வந்து அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் என்ன புத்தகம் கொடுத்தாங்க அப்போ இவர் இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கேன், இதை கொடுங்க இவ்வளோ பிரமாதமான புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அப்போ வந்து அவங்க உடனே எனக்கு தொடர்பு கொள்கிறப்போ நான் அப்போ ஊட்டியில் இருந்தேன், ஏன்னா மறுநாள் அவங்க போய் ஆகணும். அப்போது நான் வந்து உடனே வந்து என்னுடைய நண்பரை விட்டு உடனே வீட்டில் பூட்டை வரணும், பூட்டை உடச்சி திரும்பி கொடுத்துருங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பூட்டை உடச்சி வீட்டிலேருந்து புத்தகத்தை எடுத்துன்னு போயிட்டு உடனே வந்து கோட்டைக்கு கொண்டு போய் எடுத்தாங்க. மறுநாள் காலையில் ஸ்டாலின் அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து போனார். அப்படி தான் அந்த புத்தகம் போயிட்டு சோனியாகாந்தி அம்மையில் கொடுக்கப்பட்டது. மறுநாள் வந்து தினத்தந்தியிலே தலைப்புச் செய்தியாக வந்தது. அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு வந்து அந்த ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு உழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்துச்சு. மனிதனின் வேர்வையும் நிச்சயம் ஒரு நாள் வேர் வைக்கும். நிச்சயம் 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 கண்டிப்பாக அது வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அதன் பிறகு நான் திரு ஸ்டாலின் அவர்களையும் போய் உதயநிதி எனக்குடைய நண்பர் வந்து அவர் நாங்கள் மனிதன் படத்தில் ஒர்க் பண்ணுவோம், அதன் வழியாக அவர் போய் சந்தித்து அவர் போய் ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்தேன். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷம். இப்போ அதுக்கப்புறம் அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் இப்போ டெல்லிக்கு போனப்போ கூட அவர் ஒரு புத்தகத்தை தான் கொடுத்துருக்காரு. இது மாதிரி நீங்கள் நிறைய தலைவர்களுடைய வந்து வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் தலைவிங்கிற ஒரு படம் வந்து படமாக போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கும் அது ஒரு திரைப்படமாக மாற்றுறதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அதுதான் நான் வந்து அடிப்படையில் நான் திராவிட இயக்க கருத்துக்களோட உடன்படுவேன், அப்புறம் திமுகவோட மிகப்பெரிய ஒரு அபிமானியம் கூட அந்த சமயத்தில் வந்திருக்கும்போது தான் எனக்கு ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பணியாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி வந்துச்சு. அப்போ நம்ம என்னடா இது மாதிரியான ஒரு கொள்கை மாறுபாடு இருக்குது எழுதலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஐயமும் கூட எனக்குள்ளே வந்தது. ஆனால் இது துறை, இது தொழில், இது வந்து நான் வந்து மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மையார் மேலே எனக்கு ஒரு ஒரு கட்சி சார்ந்த அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க மேலே வந்து எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஏன்னா அவங்க ஒரு பெண்ணாக இருந்து இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய பல தடைகளை தாண்டி அவங்க வந்து ஒரு முதல்வராக வந்து பல இதில் வந்து ஆட்சி அமைந்து அவங்க பெயர் பெற்றிருக்காங்க. ஒரு பெண்ணுன்ற கோணத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெற்றிங்கிறது அபாரமானது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை கூர்ந்து நான் கவனித்து திரும்ப இந்த படத்தில் பணியாற்றியப்போது நம்ம ஏஎல் விஜய் அவர்களோட நான் கடந்த 10 வருடமாக நான் பணியாற்றிருக்கேன். ஒரு 60 வருடங்களில் நான் படத்தையும் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம். அதே மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியாச்சு, உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசணும் அப்படின்னா மனிதன் படத்தில் நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் உள்ள வசனங்கள் எல்லாமே வந்து சவுக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வசனங்களுமே, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். மனிதன் திரைப்படத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம், வேற ஒரு திரைக்கதைக்காக. நான் அகமத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் தான். அவருடைய அவர் வந்து என்னை இந்த அழைச்சி இந்த படத்தில் வந்து வலை செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டப்போ அப்போ வந்து நாங்கள் இது பண்ணது இதயம் முரளி அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். அந்த படம் வந்து ஒரு காதல் கதை, அதில் உதயநிதி நடிக்கிறதா இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் அந்த திரைக்கதையில் வேலை செஞ்சோம்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி இல்லை, அந்த படம் ஆரம்பிக்கிற ஒரு தருணத்தில் திடீர்னு வந்து அவருக்கு வந்து அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்டு ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஏன்னா அமெரிக்காலாம் போய் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தோடனே திடீர்னு அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ நான் வந்து திரும்ப நான் விஜயோட சில திரைப்படங்களும் வந்து ஒரு சைவம் திரைப்படம் நடந்துருச்சு, அதனால் சில படங்களுக்காக நான் வேலை செய்ய போயிட்டேன். இது முடிஞ்சு ஒரு காலகட்டத்தில் வந்து திரும்ப வந்து அவர் ஒரு நாள் அகமத்தில் கூப்பிட்டு இதேமாதிரி வேறொரு திரைப்படம் வந்தது நம்ம வாங்க அப்படின்னாரு. அப்போது சொன்ன படம் தான் ஜாலி எல்எல்பி அப்படிங்கிற ஒரு இந்தி திரைப்படம். அந்த திரைப்படத்தை நாங்கள் தமிழில் கொண்டு வரப்போம். அந்த படம் நான் பார்த்துருந்தேன். அது வந்து ஒரு ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் அது. அது வந்து கோர்ட் ரூம் சொல்லணும்னா கோர்ட்லேயே வாசனம் விதி படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி முழுக்க முழுக்க கோர்ட்டில் தான் நடக்கும். ஆமாம், அது மாதிரி ஆங்கிலத்தில் நிறைய படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி படம்னு அது எனக்கு அந்த கதையும் ரொம்ப பிடிச்சி. ஏன்னா அந்த கதையை வந்து என்னுடைய கருத்தாக்கத்துக்கு என்னுடைய சிந்தனைக்கு ஒத்து போகக்கூடியது. அது வந்து பிளாட்ஃபாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், எளிமையான மனிதர்களை பற்றின, அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க ஒரு ஒரு நாள் ஒரு இரவு வந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்து பணக்கார காரை கொண்டு வந்து ஓட்ட தெரியாமல் ஏற்றிடுறான். ஏற்றுனதால் அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக அந்த கேஸ்லேருந்து அவன் வேற ஒரு ஆளை வச்சு சப்போது. இது வந்து ஒரிஜினலாக நடந்த கேஸ், இது ஒரிஜினல் நடந்த கேஸ், இது உண்மை சம்பவம். இது ரொம்ப நாள் நடந்துடுச்சு. இந்த உண்மை சம்பவத்தை வச்சு தான் அந்த படமே நடந்துச்சு. அப்போது அந்த உண்மை சம்பவம் வந்து அது கடைசியில் எப்படி அந்த பெரிய பணக்கார வாழ்வுனா கடைசியில் சிக்க வைக்கிறாங்கன்றது தான் அந்த கதை. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சால அதுக்காக ஒர்க் பண்ண கிடையாது. 4 மாதங்கள் வந்து கடுமையாக வந்து நாங்கள் கதைவாதம் இதெல்லாம் பண்ணோம். அது வந்து அது வந்து திரைக்கதையாக எழுதுனது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் தான். நாங்கள் உடனே அந்த படத்துலேருந்து அப்படியே நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் திரும்ப பண்ணலை. ஒவ்வொரு இடத்துலையும் இது தமிழ் மக்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் செட் ஆகுமா, இந்த வசனங்கள் வந்து இவங்க பேசினா சரியாக வருமா, கோர்ட்டில் வசனம் பேசும்போது பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் வசனம் பேசும்போது நீங்கள் கோர்ட்டில் சாதாரணமான கோர்ட்டில் போய் வசனம் பேசும்போது எல்லாம் பயங்கரமாக கத்திலாம் வசனம் பேச மாட்டாங்க, சாதாரண நேச்சராக இருக்கும். ஆனால் சினிமா அப்படின்னும் போது சினிமாவில் வந்து ஒரு ஆவேசமாக பேசும்போது அப்போ நிறைய சொற்களை பயன்படுத்திகிட்டிருக்கோம். அப்போ அந்த வாதம் பிரதிவாதம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது வந்து சினிமாவில் படம் பார்க்குறவங்களுக்கு அவங்க தான் ஜட்ஜி, கதையில் ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கலாம், படம் பார்க்குறவன் ஜட்ஜி, அவனுக்கு தெரியினா இவன் பேசுறது சரின்னு சொல்லிட்டான். அது அந்த நீங்கள் அந்த உணர்த்தலன்னா அந்த படம் வெற்றி அடையாது. அப்போது வந்து அவன் உணர்ற வகையில் நாங்கள் வாதங்களை ரொம்ப சவுண்டாக பேசணும். அப்போ சவுண்டாக பேசும்போது அதற்கான ஒரு மொழி நடை இருக்குது. அதற்கு இதை எப்படி நானே பேசி பார்த்து தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனமாக எழுதணும். அது ஒரு பெரிய அனுபவம் தான் எனக்கு. கடைசியில் நான் வந்து அந்த படத்தில் இல்லாத பல விஷயங்களை நான் புதுசாக வசனம் நிறைய எழுதியிருந்தேன். படம் வரும்போது எல்லாருக்கும் அது சரியாக வருமா என்னன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. கடைசியாக படம் ரிலீஸ் ஆகும்போது நான் புதுசாக எழுதின வசனங்கள் எல்லாமே கைத்தட்டல் பெற்றுச்சு. அது குறிப்பாக வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்டா வந்து அந்த இந்த ஏழை தொழிலிங்க பணக்காரனுக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க வந்து காட்டி சாட்சி சொல்ல பொய் சாட்சி சொல்கிறாங்க. அதை பற்றி பேச வரும்போது ஐஸ்வர்ய ராஜேஷ் வந்து சொல்லும்போது அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது வந்து காக்கி சட்டை போட்டோடனே கைட்டும்போது சட்டையே இல்லாத வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரியான வசனங்கள் வந்து அங்கே வந்து பார்வையாளர் முதல பெரிய வரவேற்பு பெற்று அதெல்லாம் நான் சொந்தமாக எழுதினது தான். அதுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு பெற்றது. நல்ல வந்து படம் மிகப்பெரிய வெற்றிக்கு என்னுடைய வசனம் மிகப்பெரிய பலமானது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து பல பேட்டிகளில் சொன்னார். அது வந்து என்னுடைய எழுத்துலக வாழ்க்கை. அவங்க தாத்தா வந்து எப்படி வந்து என்னுடைய இலக்கிய வாழ்க்கைக்கும் என்னுடைய இதுக்கு வந்து சினிமா வாழ்க்கைக்கு அவங்களுடைய பேரன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டியன்றார். அதே மாதிரி அவங்களுடைய பையன் வந்து 3 பேரையும் பற்றி சொல்ல வேண்டியதாக சொல்லுவாங்க. அவங்களுடைய பையன் கையிலையும் பாராட்டி இது 3 பேராலையும் பாராட்டப்பட்ட ஒரு ஆளாக இருப்பேன் நினைக்கிறோம். இல்லை, அது ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொன்று அமைஞ்சது. இது திட்டமிட்டு அமைதியில் ஒவ்வொருத்தரும் கலைஞரவர்கள் பெரியாரை பாராட்டினார். ஸ்டாலின் அவர்கள் எனக்கே இப்போ தான் நம்மக்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் செம்மொழி சாற்றுகளை வந்து அவர் அங்கீகரித்தார். ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் வந்து பாராட்டு. எப்படி வந்து இப்படி ஒரு 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 தமிழ் மிக முக்கியமான குடும்பத்துடைய 3 தலைமுறைகளையும் நான் பாராட்டப்பட்டன்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய புனைவு கதைகள் நிறைய எழுதியிருக்கீங்கல்ல, அதில் ஏதாவது ஒன்று திரைப்படமாக்கணும்னா எந்த கதையை திரைப்படமாக எடுப்பீங்க? இப்போ ஒரு கதை நாங்கள் திரைக்கதை பண்ணிட்டு இருக்கோம். மலை வீட்டின் பாதைன்னு ஒரு திரைப்படத்தை வந்து கதையை வந்து பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ஆனந்த விடனில் 2 வாரம் தொடராக வந்துச்சு. அந்த வந்து அதை படிச்சுட்டு முகநூலில் எழுதியிருந்தேன். அப்போது ஒரு நண்பர் வந்து ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் இதை படம் பண்ணலாம் அப்படின்னா அப்போ ஒருத்தர் வந்து அவரை நானே தயாரிக்கிறேன் சின்ன பட்ஜெட்டுனா அப்படின்னு அவரே எனக்கு சொன்னார். அதற்கான திரைக்கதை வேலைகள் தான் போயிட்டுருக்கு. அதில் குட்ஸ் வண்டியின் கடைசி பெட்டி மழைக்காலம் எல்லா கதைகளுமே வந்து திரைப்படத்துக்கான ஒரு தகுதியில் கதைகள் தான். சந்தர்ப்பம் வரும்போது
அது எல்லாத்தையும் படமாக குறிப்பாக வந்து வினோத செய்தியாளர் ஞாபகம் குறிப்புன்னு ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அது ஒரு முழுக்க முழுக்க ஃபேண்டசி, ஒரு ஒரு உலகத்தரமான ஒரு கதையாக இருக்கும். ஒரு பத்திரிகையாளன் வாழ்க்கையில் வந்து பத்திரிக்கை வேலை கிடைக்கும், அந்த பத்திரிக்கை வேலை கிடைச்சிக்கும். ஆனால் வந்து பத்திரிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ப முடியாத கதையாக இருக்கணும், ஆனால் எங்கேயோ ஒருத்தர் நடந்துடணும் அப்படின்ற ஒரு கதையை தான் நீ எழுதணும். அப்படி அப்படி ஒரு வேலை, அப்படி ஒரு செய்தியை நீ கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து மாசம்லாம் சம்மளம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போய் நம்ப முடியாத கதையாக வந்து அவன் போய் தேடு, எப்படி கிடைக்கும்? ஆனால் வந்து அதுதான் வந்து அவனுடைய அது சவால். அப்போது வந்து அது போய் ஒவ்வொரு தடவையும் போய் அவன் நம்ப முடியாத கதைகளாக எப்படி சேகரிக்கிறான், அந்த நம்ப முடியாத கதை என்ன அப்படின்றது தான் ஒரு வினோதமான கதையாக இருக்கும். இப்போ இன்னும் இன்னும் கொஞ்ச காலத்தில் எதிர்பார்க்கலாமா அஜயன் பாலாவை இயக்குனராக பார்க்கலாமா, இல்லை திரைப்பட வசனகர்த்தாவே எதுவும் திரைப்படங்கள் வெளியாகும்? எழுத்துலகம் நிறைய பண்ணிட்டு, இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போ நாற்காலின் ஒரு படம் எழுதிட்டுருக்கேன். அடுத்து வந்து இப்போ மெமோரிஸ்னு ஒரு திரைப்படம் எழுதிட்டுருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து இப்போ தலைவி வரப்போகுது. இது இல்லாமல் இன்னொரு புதிய திரைப்படம் வந்து கார் அப்படின்ற ஒரு புதிய திரைப்படம், கிட்டத்தட்ட நான்கு திரைப்படங்கள் வந்து என்னுடைய எழுத்துப்பணியில் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஒன்று ஒன்று அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் என்னுடைய இயக்குனரான பணிகளும் நடந்துட்டுருக்கு. ரெண்டுமே தான், இயக்குநராகிறதும் அநேகமாக அடுத்த வேலை இல்லை, அடுத்த மாதம் நான் ஆரம்பிக்கிறதா இருக்கேன் வேற ஒரு திரைப்படம். தொடர்ந்து ரெண்டுமே எழுத்து இயக்கம் ரெண்டுமே இந்த சமயம் ஒரே நேரத்தில் நடந்துட்டு தான் இருக்கும். எல்லாம் பேசிட்டோம். ஏன்னா அஜயன் பாலன் சொன்னாலே நான் முத்துக்குமாரை பற்றி கேட்டாகணும்னு சொல்கிறாங்க. நட்பின் இலக்கணம், அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் நட்பை பற்றி, அந்த புத்தகத்தோட அனுபவத்தை பற்றி. கடந்த ஆண்டு வெளியானது இந்த நட்பின் இலக்கணம் புத்தகம். நான் முத்துக்குமார், முத்துக்குமார் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்து வழியாக சொல்கிறது. இல்லை, நாங்கள் ஆரம்ப கஷ்டப்பட்ட காலத்துலேருந்தே வந்து ஒன்றா இருந்தோம். ஏன் அது காரணம், எங்கள் ரெண்டு பேருடைய நட்புக்கு ஒரு காரணம் வந்து ரெண்டு பேரும் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலேருந்து பிறந்த ஒரு மிக முக்கியமான பிபிகளில் பார்த்திங்கன்னா அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு, திருவிக்கா அவர்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ரெண்டு விஐபிகளில் வந்து முத்துக்குமார் ஒருத்தன் அவன் தான் முன்னாடி ஆகிட்டான் வந்து. அதுக்கப்புறம் நானும் ஒரு அப்போ வந்து விஐபி ஆகணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தவ ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஊர் காரணமோ என்னவோ எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை தான். இப்போ நான் திருக்கழுக்குன்றத்தில் வந்து இருந்தேன், அவன் வந்து பிறந்தது காஞ்சிபுரம் இருந்தாலும் வளர்ந்ததெல்லாம் திருக்கழுக்குன்றத்தில் தான். திருக்கழுக்குன்றத்தில் எப்படி அமைப்புனா, அது ஊரில் பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா பட்டு நெசவு எல்லாமே நெசவாளர் குடும்பம் தான். அந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெசவாளர் குடும்பம் தான் வந்து. அப்போ வந்து ஆனால் வாழ்க்கை முறை ஒரு தான், பட்டு தைச்சாலும் அவங்க வந்து கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையும் கீழ்மட்ட வாழ்க்கை தான். இவங்க கைத்தறி நெசவாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையும் தான். எந்த எந்த நேரத்தில் அப்போ தறி சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். எங்கள் வீட்டை சுற்றி இருக்குங்கன்னா எங்கள் எப்போவுமே கடக்கு மடக்குன்னு சத்தம் வந்து கேட்டே இருக்கும், தறி ஓடுற சத்தம். அதேமாதிரி அவனுக்கும் வாழ்க்கை. அப்போ அதையொட்டி நான் அந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது எனக்கு அவனுக்கு ரொம்ப நெருக்கமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் என்னுடைய பால் சுகந்தி மென்ஷனில் தங்கியிருக்கும் போது அடிக்கடி இந்த பாடல் எழுதும் வாய்ப்பு கேட்டு என்னை பார்க்குறோம். அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு நண்பர்களாக பழகணும். என் கூட இருக்கும்போது அப்போ நிறைய நண்பர்கள் அப்போ எங்களை பார்க்க வருவாங்க. அப்போ வந்து அவருடைய நண்பர்கள் எல்லோரும் எங்கள் நண்பர்கள். நாங்கள் குறிப்பாக இயக்குனர் ராம், அதுக்கப்புறம் வந்து திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து அப்போ எங்களை பார்க்க வருவாங்க. என்னுடைய அறைக்கும் நாங்கள்லாம் வந்து ஒன்றா பழகின அந்த நாட்கள் தான் வந்து நான் அந்த நட்பின் இலக்கணம்ன்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தேன். மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியன். நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதின புத்தகத்திலே உங்களுக்கு பிடித்து நீங்கள் சிலாகித்து படிக்கிற ஒரு புத்தகம்னா எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க? அணிலாடு முன்றில் வந்து ரொம்ப அருமையான புத்தகம். அது வந்து அது ஏன்னா அந்த புத்தகம் எழுத ஒவ்வொரு கட்டுரையும் வந்து என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவோம். நான் படித்ததுக்கப்புறம் தான் அவனை அனுப்பேன், மெயில் அனுப்பேன். ஏன்னா அப்போ வந்து என்னுடைய நான் வந்து ஒரு டிடிபி சென்டர் வச்சுருந்தேன். அப்போது அதுக்கு பக்கத்தில் அவனுடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. அவன் கையில் எழுதி என்னுடைய உதவியாளர்கிட்ட வந்து வர சொல்லி கொடுத்துருவான். அது டைப் படிப்பாங்க. டைப் படித்தோடனே பாலா நீங்கள் ஒரு தடவை படிச்சிருங்க பாலா, அதுக்கப்புறம் தான் நான் அனுப்புவேன்னாரு. அப்புறம் நான் ஒரு தடவை படிச்சுட்டு சில கரெக்ஷன் சொல்லுவேன். இருந்தாலும் அவன் தெரியும் பெரும்பாலும் நான் கரெக்ஷன் சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் அவன் எனக்கு தேவையில்லாமல் நான் வாக்குவாதம் பண்ண இருக்கணும். ஏன்னா வந்து ஆரம்பத்திலாம் அவன் ஏற்றுக்குவான். வந்து சிலதெல்லாம் வந்து நானும் வந்து தேவை இருந்தால் அவசியம் இருந்தால் மட்டும் நான் சொல்லுவேன். மற்றெல்லாம் வந்து படித்து பெரும்பாலும் அவன் கரெக்ஷன் சொல்ல மாதிரி இருக்காது. ரொம்ப சிறப்பாகவே அவன் எழுதுவான். வந்து அவனோட அடிப்படையில் சிறந்த எழுத்தாளன். எனக்கு அவனுக்கும் அதில் ஆரம்ப காலத்தில் பல சண்டைகள்லாம் இருக்குது. அவன் எழுதின ஒரு கட்டுரையை வந்து ஒரு புத்தகம் நான் அப்போ வந்து கொண்டு வந்தேன். அதில் வந்து மொழிபெயர்ப்பு அவன் சொந்தமாக எழுதின கட்டுரை. அவன் கீஸ்லோஸ்கின் பெரிய இயக்குனர், ஒரு அந்த இயக்குனர் பற்றி அவங்க ஒரு தடவை கட்டுரை எழுதி கொடுத்தான். நான் ஒரு சிலம்புன்னு ஒரு குறும்பட விழா நடத்தினப்போ அந்த சிறப்புக்காக அவங்ககிட்ட கட்டுரை எழுதினேன். அந்த சிலம்புன்ற பேர் வச்சு தான் வந்தான். ஒரு திரைப்பட விழாக்கு சிலம்புன்னு எங்கள் குறும்பட விழாக்கு. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் எப்படி சிலம்பு வந்து மாணிக்கப்பாளர் திருச்சி வந்து அவங்களுக்கு ஒரு அறிவு உணர்த்தும், அதேமாதிரி உங்களுடைய குறும்படங்கள் வந்து மூலமாக பல பேர் அறிவு உணர்த்தணும், அதனால் சிலம்புன்னு பிரிக்கணும். அந்த பேர் வச்சு தான் வந்தான். அந்த சிறப்பிதழுக்கான ஒரு அந்த இதழுக்கான கட்டுரை அவங்ககிட்ட வாங்கினேன். அந்த ஒரு பெரிய ஒரு இயக்குனர் கிஸ்லோஸ்கின்றது பெரிய ஒரு போலீஸ் இயக்குனர் வந்து
அவருடைய இயக்குனர் பற்றி அவன் எழுதியிருந்தான். எழுதிட்டு அந்த கட்டுரையில் வந்து நான் என்ன அவன் பேர் மொழிபெயர்ப்பு அப்படின்னு போட்டு அவன் பேர் போட்டேன். ஒரிஜினல் கட்டுரை தான் நான் வந்து இது வந்து அவனுக்கு புத்தகம் வந்தவொடனே பயங்கர கோவப்பட்டான். நீ பேருட்டு என் பேரை இருப்படி இருட்டடி பண்ணிட்டேன், நான் வந்து ஒரிஜினல் கட்டுறது இந்த மொழிபெயர்ப்பு நான் சொந்தமாக சிந்திச்ச கட்டுரை தான் அப்படின்னு அதில் வந்து எனக்கு கோவப்படுவான். இந்த மாதிரி எனக்கு அவனுக்கு கடந்த காலத்தில் வந்து பயங்கர சில எழுத்து சார்ந்து இலக்கிய உலகம் சார்ந்து எப்பவுமே ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் நான் அவங்ககிட்ட கருத்து சொல்கிறது போது ஏன்னா நான் கருத்து என் கருத்து பல நேரத்தில் தோற்று போயிருக்கு. உதாரணத்துக்கு வந்து இந்த 70 காலனியில் வந்து அந்த 70 கா முதல் படம் செல்வராவுடைய முதல் படம் வந்து படம் அந்த படம் வந்து தேவதை கண்டின்ற பாட்டு தான் அவனுக்கு பெரிய ஹிட்டு. அந்த பாட்டு எழுதினப்போ நானவனும் ஒன்றா தான் இருந்தோம். அந்த பாட்டு நானவனும் ஒரு நாள் முழுக்க வந்து டூ வீலரில் அலைஞ்சிட்டு அங்கங்கே சாப்பிட்டு திரும்ப லைவ்லா கலரில் போய் ஒரு பெரிய மரத்தடியில் உட்காந்துட்டு அந்த சர்ச்சை பார்த்துட்டு தான் எழுதணும். அவன் பார்த்துட்டு நான் வந்து தூங்கிட்டேன், சாப்பிட்ட மயக்கத்தில் தூங்கிட்டேன். அப்போ வந்து இவன் வந்து எழுதினான், எழுதிட்டு என்கிட்ட வாசிக்க கொடுத்தான். அதை படித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்போ வைரமுத்து தான் எனக்கு வந்து பெரிய பாடலாசிரியர். அவர் எழுதுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த பனி வீழும் மலர்வனம் ஒன் பாருன்னு வார்த்தைக்கு ஒரு வசீகரத்தை கொடுத்தவர். நான் இதை எடுத்து பார்த்தேன், தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிரை குடித்தேன். என்னடா இது இப்படி எழுதுற, அவர் நீ ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை நீ காலி பண்ணனா இந்த மாதிரி சிம்பிளாக இதுனா எப்படி இருக்குன்னு உடனே கோச்சிட்டான். இல்லை உங்களுக்கு இந்த பாட்டு இந்த கதைக்கு இவ்வளோ தூரம் உயிரான ஒரு அர்த்தம் வந்து இதை விட சிறப்பாக எழுத முடியாது, உன்னு கூட உங்க பேச்சை கட்டினா நான் வந்து உடுப்பு எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிட்டான். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டு தான் மிகப்பெரிய விட்டு விட்டு அந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் அவன் வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் பெரிய இன்றைக்கி ஒரு கிளாசிக்காக இருக்குது அந்த பாட்டு. அப்போ நான் சொன்ன கருத்து வந்து தவறாக போச்சு, அவன் சொன்னது தான் ஜெயிச்சுது. அந்தளவுக்கு அது காலமாற்றத்துடைய இது, அது அப்போ நான் உணரலை. பிற்பாடு நான் வந்து அது காலமாற்றத்தில் மக்கள் ரசனையும் மாறிச்சு, அப்போ அவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு வசீகரம் வந்துச்சு. அவன் உண்மையை சொல்லணும் அதில் பாடல்கள் வாழ்க்கையோட உண்மைகளை கவிதை. இப்போது வைரமுத்து கவிதைகளில் பார்த்திங்கன்னா வசீகரமும் ஒரு பெரிய ஃபேண்டஸி இருக்கும். ஆனால் இவருடைய கவிதைகளை பார்த்திங்கன்னா வாழ்க்கையோடைய அனுபவங்களும் உண்மையும் அதுதான் அவனுடைய இலக்கியமாச்சு. அதனால் இன்றைக்கும் ஏன் முத்துக்குமார் பாடல்கள் வந்து ஏன் இன்றைக்கி கொண்டாடுறாங்கன்னா அது எல்லாரும் எல்லா இளைஞர்களும் அன்றாட வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் அவங்க அனுபவிக்கக்கூடிய காட்சிகள் அனுபவங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டான். அதனால தான் எல்லாருக்கும் பிடிச்சது உண்மை. அந்த உயிரோட்டமான ஒரு கவிஞராகவே நான் முத்துக்குமார் அப்படி தான் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இருக்காங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளராக நீங்கள் பன்முக திரும்பி கொண்டதுனால இப்போ வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்கு எழுத்து பணியில் இலக்கிய பணியில் இதை செய்யுங்கப்பா சரியான ஒரு இடத்துக்கு வரலன்னா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து கடுமையான உழைப்பு தான். நீங்கள் உழைக்காமல் இப்போ முத்துக்குமாருடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, இப்போ என்னுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது உழைப்பு தான். நாங்கள்லாம் நாங்கள் அப்போயே வந்து புகழடனே நினச்சி அப்போயே எதிர்பார்த்துருந்தோம்னா அது வந்து, ஆனால் இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து எல்லாமே நடந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மீடியா இன்றைக்கி துறை அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் நிறைய வருது, ஆனால் எல்லாம் உடனே உடனே நடந்துன்னு நினைக்கிறேன். நான் சென்னைக்கு வந்து இங்கே ஒரு உண்மையை சொல்கிறேன், சென்னைக்கு வந்து 10 காலம் வந்து சரியான தங்குவதற்கு அறை இல்லாமல் அழைஞ்சிருக்கேன். 10 காலம் வந்து நண்பர்களுடைய அறையிலே தங்கியிருக்கேன், ஒரு மாத வருமானம் இல்லாமல். என்ன மாதிரி தான் முத்துக்குமாரும் குறைந்த காலம் வந்து அனுபவிச்சுருக்காங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு நடுவில் நான் இதெல்லாம் வரலன்னு வெறுத்து போய் வேற எங்கேயா சேர்ந்து இருந்தேன்னா நான் இன்றைக்கி வெற்றி அடையலாம் இருக்க முடியாது. எனக்குள்ள ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையும் நம்மளுடைய காலம்னு ஒன்று வரும், நம்மளுடைய எழுத்து ரசிக்கிறதுக்குன்னு ஒரு தலைமுறை வரும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும்னு எனக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புக்காக நான் காத்திருந்தேன்ல, அந்த காத்திருப்பு கிடைச்ச வெற்றி தான் இன்றைக்கி. அந்த காத்திருப்பு தான் இன்றைக்கி வந்து 3 தலைமுறையை சேர்ந்த ஒரு முதல்வரும் வந்து எனக்கு வந்து அந்த அவருடைய மகன் இன்றைய முதல்வரும் அவரை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வாழ்த்து சொல்கிறாங்கன்னா அது வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த காத்திருப்பு தான். நான் அப்பயே அவங்க யாரும் எனக்கு பாராட்ட சொல்லி என்னை படிச்சுட்டு உடனே யாரும் பாராட்டலை, யாரும் அங்கீகரிக்கலை, பல பேரில் அவமானப்படுத்தப்பட்டோம். அப்போது வந்து அந்த அவமானங்களை தாங்கிக்கூடிய சக்தியும் அந்த அவமானங்களை காத்திருக்கக்கூடிய வந்து நீங்கள் வந்து அதை கடந்து போகக்கூடிய வந்து உங்களுடைய உளத்திற்பும் தான் உங்களுக்கு வெற்றி தெரிவிக்கும். அதனால் காத்திருப்பும் உழைப்பும் தான் பொறுமையும் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான பலன். அவசரப்படாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரே அவங்களுக்கு கோரிக்கை. மகிழ்ச்சிங்க ஐயா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே விடாத வாசிப்பும் தொடர்ந்த கடின உழைப்பும் இருந்தாலே நிச்சயம் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது இப்போ உள்ள இளைய சந்தனுக்கு தெரியல. உடனே உடனே வெற்றியை பார்த்தணும், தோல்வியை தாங்காத மனசாக இருக்காங்க எல்லாருமே. அதில் நீங்கள் சொன்னதில் நிறைய விஷயங்கள்
கலைஞரையா அந்த பாராட்டுலேருந்து இன்றைக்கி மூணு தலைமுறை பாராட்டு வந்து காத்திருந்து வாங்கினா உழைப்பு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்க முடியுது. அதனால் அதை எல்லாருமே கடைபிடிப்பாங்க நன்றேன். உங்களுடைய எழுத்துப்பணியும் உங்களுடைய இயக்கப்பணியும் தொடர்ந்து இதே மாதிரி சமூகத்துக்கு ஒரு சிந்தனையும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி. தி நியூஸ் லைட் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.